நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். யோனா இறை வாக்கினர் நூல் 3 பிரிவு. யோனா 2 முறை கடவுளால் திருப்பொழிவு செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வு என்ற தலைப்பின் கீழாக திருமறை ஆய்வு வகுப்பிற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் திருமறையின் மறைபொருள்களை விளங்கிக் கொள்ள தம்முடைய ஆவியானவர் வழியாக துணை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் இந்த யோனா இறைவாக்கினர் 3 பிரிவை குறித்து அதில் உள்ள மறைபொருள்களை விளங்கிக் கொள்வதற்கு உடைய அருள் வேண்டி மன்றாடுகிறோம். உடைய ஆவியாளர் வழியாக எங்களை ஆற்றல் படுத்துகிறார்கள். திருமறையில் மறைபொருள்களை விளங்கிக் கொள்ள துணை செய்கிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த நாளிலே யோனா இறை வாக்கினர் நூல் 3 பிரிவு, அதில் உள்ள அறைபொருள்கள் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வந்திருக்கிற இந்த வேளையிலே கடவுள் நமக்கு எல்லா அருளும் ஆற்றலும் தந்து வழிநடத்துவாராக. யோனா இறை வாக்கினர் நூல் 2 பிரிவுகளை 3 வகுப்புகளாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த 4வது வகுப்பு, நான்காவது வகுப்பிலே யோனாவின் 2வது திருப்பொழிவு என்கின்ற தலைப்பிலே இந்த 3வது பிரிவினை ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதிலே முதல் உட்பிரிவாக யோனாவின் கீழ்ப்படிதல் என்ற உட்பிரிவின் கீழ் 1வது திருவசனத்தை ஆய்வு செய்கின்ற போது 2வது முறை யோனாவுக்கு கடவுளின் வாக்கு வந்தது. 2வது முறை ஆண்டவர் யோனாவுக்கு திருப்பொழிவு செய்து அனுப்புகின்றார். இதை இந்த 3வது பிரிவு 1வது திருமொழியிலே படிக்கின்றோம். 1வது பிரிவு 2வது திருமொழியிலே ஆண்டவரின் வாக்கு யோனாவுக்கு அருளப்பட்டது. நினைவுக்கு போகும்படியாக நினைவே மக்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கும்படியாக கடவுள் யோனாவை அருட்பொழிவு செய்து அனுப்பினார். ஆனால் யோனா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் கடவுளின் திருவுலத்திற்கு தம்மை ஒப்புக்கொடாமல் கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி ஓடி தன் மன விருப்பம் போல செயல்பட எண்ணின இஸ்ரேலுக்கு விரோதமான அசிரிய நாடு நினிவே நகரம் அழிந்து போக வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்துடன் யோனா ஓடிப்போனார். ஆனால் ஆண்டவருடைய திருவுலத்தை நிறைவேற்றுதல் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, அவர் நமக்கு முன்குறித்த ஒன்று. கடவுள் ஒன்றை முன்குறித்தாரானால் அதை அவராலே அன்றி வேறு எவராலும் மாற்ற இயலாது என்பதை யோனாவினுடைய வாழ்வு செயல்பாடுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது
மீனின் வயிற்றிலிருந்து நினிவே நகரம் அமைந்திருக்கின்ற அந்த கடற்கரை பகுதியிலே மீன் 3 நாளுக்கு பிறகு யோனாவை கரையிலே கக்கியது. 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றிலே உயிரோடு இருந்தார் என்று எண்ணக்கூடாது. யோனா மீனின் வயிற்றிலே இறந்து போனார், மீண்டும் உயிர் தெழுந்தவராய் வந்திருக்கிறார் என்ற புரிதலோடு இந்த திருமறை பகுதியை ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்று நம்புகின்ற இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாட்களின் 2 ஞாயிறு வழிபாட்டை அனுசரித்திருக்கின்ற நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியிலே இடம்பெறுகின்ற உயிர்த்தெழுந்த யோனாவை குறித்த இறைவாக்கு நூலை யோனாவின் இறைவாக்கு நூலை நாம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் அழைப்பை புறக்கணித்தல் என்பதும் ஒருவித இறப்புதான். யோனா மீனின் வயிற்றிலே இறந்தார் என்பது மட்டுமல்ல, கடவுளின் அழைப்பை அவர் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள மறுத்து புறக்கணித்து வேறு ஒரு நகரத்திற்கு தர்ஷீஸ் நகரத்திற்கு ஓடிப்போனாரோ அப்பவே யோனா மான அளவிலே இறந்து போனார். அவருடைய உடல் மீனின் வயிற்றிலிருந்து இப்பொழுது மீண்டுமாக இந்த நினிவே கரையிலே மீன் வந்து கக்கிய பொழுது உயிர்த்தெழுந்த யோனாவால் முந்தின வாழ்வை கடந்து தம்மை முழுமையாக ஒப்புவித்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும்படியாக யோனா இப்பொழுது வந்திருக்கிறார். இது உயிர்த்தெழுந்த யோனா என்ற புரிதலோடு பார்ப்பது மிகவும் பொருத்தமானதாக கடவுளின் திருப்பொழிவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அடங்கியிருக்கிறது. இந்த நினிவே நகரத்திற்குள்ளாக அந்த கரையிலே வந்திருக்கிறார். கரையிலே வந்திருக்கின்ற யோனா நினிவே நகரத்தை குறித்து பார்க்கின்ற போது நினிவே நகரம் என்பது மிகப்பெரிய நகரம். இந்த நினிவே நகரம் 3 நாள் பயணம் செய்யத்தக்க அளவிற்கு மிகப்பெரிய நகரமாய் இருந்தது. அந்த நினிவே நகரத்தினுடைய சுற்றளவு என்று பார்ப்போமானால் 64 மைல்கள் உடையது. அந்த நினிவே நகரத்தினுடைய பரந்து விரிந்த நிலை 64 மைல்கள் என்பது இன்றைய கணக்கீடு கிலோமீட்டர் என்ற கணக்கீடுபடி பார்ப்போமானால் சற்றேறக்குறைய 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பரப்புடைய ஒரு மிகப்பெரிய நகரமாக இந்த நினிவே நகரம் இருந்திருக்கிறது. இந்த நினிவே நகரத்தினுடைய நீளம் 18 மைல்கள். கிலோமீட்டர் கணக்கீட்டை சொல்வோமானால் 27 கிலோமீட்டர் நீளம், அதனுடைய அகலம் 14 மைல்கள், அதாவது 21 கிலோமீட்டர் அகலம். 27 கிலோமீட்டர் நீளம், 21 கிலோமீட்டர் அகலமும் உடைய ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த நினிவே நகரம். இந்த நினிவே நகரம் என்பது பாபிலோன் நகரத்தை விட பெரிய நகரமாக இருந்திருக்கிறது. இந்த நினிவே நகரத்தினுடைய அந்த சுற்று மதில், அதனுடைய அலங்கம், அந்த சுற்று மதில் சுவரானது 100 அடி உயரமுடைய ஒரு நகரம். இன்றைக்கு நாம் மக்களாட்சியின் கீழ் இருப்பதினாலே நமக்கு சுற்று சுவர்கள் என்பது கிடையாது.
இந்த நம்முடைய நாட்டிலே மக்களாட்சியின் கீழே இருக்கின்ற ஒரு இழிவான ஒரு சூழல் என்னவென்றால், இங்கே தீண்டாமை சுவர்கள் அதிகமாக இருக்கின்றன. அன்றைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்குள்ளாக வர வேண்டுமானால் அந்த நாட்டினுடைய எல்லை சுவர், அந்த மதில் சுவரை கடந்து உள்ளே வர வேண்டும். அது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் இருக்கின்ற ஒரு இடைவெளி. ஆனால் நம்முடைய இந்திய சுவர்களே அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்றால் இந்த தீண்டாமை சுவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுது. நினைவே நகரத்தினுடைய அந்த சுற்று தலங்கம் என்பது 100 அடி உயரம் உடையவை. அந்த மதிலினுடைய அகலம் 3 குதிரை தேர்கள் ஒரே நேரத்திலே நிற்க வைத்தால் எத்தனை அகலமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அகலமான மதில் சுவர்களை உடையதாக அந்த நினைவே நகரம் அமைந்திருந்தது. ஏனென்றால் அது அசிரிய நாட்டினுடைய ஆட்சி மையம், தலைநகரம். ஆகவே அந்த தலைநகரத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருப்பார்கள், ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், அரசர் இருப்பார், அரசர் வாழ்கின்ற இடம். ஆகவே அந்த நினைவேயனுடைய அலங்கம், அந்த நாட்டு தலைநகரத்துடைய அலங்கம் 100 அடி உயரம், 3 தேர்கள் ஒரே நேரத்தில் நிற்க வைக்கின்ற அளவிற்கு இருக்கின்ற அகலமுடைய மதிலாக அது இருந்தது. அந்த நினைவே நகரத்தினுடைய சமவெளி பகுதி, பயிர் நிலங்கள் என்று பார்க்கின்ற போது 1500 கோபுரங்கள் அமைந்த மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு இடமாக, மிகப்பெரிய சமவெளியை உடைய நகரமாக இந்த நினைவே நகரம் அமைந்திருந்தது. அது டைகிரிஸ் ஆற்றங்கரையிலே இருந்தது என்று சொல்லினால் முன்னமே நாம் அதை படித்திருக்கிறோம். ஆகவே ஆற்றுப்படுகையிலே ஆற்று சமவெளியாக இந்த நினைவே நகரத்தினுடைய சமவெளி பகுதி அமைந்திருந்தது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதை 3 திருமொழியிலே இந்த நினைவே நகரத்தை குறித்து இருக்கின்ற அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக அது இடம்பெறும். 4 திருமொழிக்கு நாம் கடந்து வருவோமானால், யோனா இறைவாக்கினுள் இடம்பெறும் முதலும் கடைசியுமான ஒரே இறைவாக்கு இங்கே உள்ளது. 3 பிரிவு 4 திருமொழியிலே இந்த இறைவாக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நாம் திருமறையிலிருந்து ஒரு முறை நாம் அதை படிக்கலாம். கடக்க 3 நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். இன்னும் 40 நாளில் நினைவே நகரம் அழிக்கப்படும் இந்த ஒற்றை இறைவாக்கை அறிவிப்பதற்காகத்தான் கடவுள் யோனாவை இந்த நகரத்திற்கு அனுப்புகிறார். இந்த ஒரு வரி செய்தியை அந்த நினைவே மக்களுக்கு சொல்லுவதற்கு யோனாவுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இந்த ஒரு வரி செய்தி என்பது கடவுளின் வார்த்தை என்பதனாலே மக்கள் மனம் திரும்புகிறார்கள். இனிமே மக்கள் மனம் திரும்பினால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல், இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் இனிமே மக்கள் மீட்கப்படக்கூடாது, அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பது யோனாவுடைய எண்ணமாகிறது. இந்த முதலும் முடிவுமான இறைவாக்கு, இதனைத்தான் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியிலும் 12 பிரிவிலே 38 முதல் 42 திருமொழிகளிலே சுட்டிக்காட்டுகின்றதை நாம் நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியுது. இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பினுடைய அந்த மாதிரியை யோனா தன்னுடைய வாழ்வியல் ரீதியாக
உணர்ந்திருக்கிறார். யோனாவினுடைய இந்த அழைப்பு, விலகி ஓடுதல், மீனின் வயிற்றினை மூன்று நாள் நிறுத்தல், உயிர்த்தெழுந்த யோனாவாக நினைவுக்கு வருதல் என்பது ஆண்டவர் இயேசுனுடைய மாதிரியை முன்னிறுத்துகின்ற ஒரு இறைவாக்கினராக யோனா இருந்துள்ளார் என்பதை இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை கூட நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த இறைவாக்கு நிபந்தனையின் கூடிய இறைவாக்காக இந்த இன்னும் 40 நாட்களில் இந்த நினைவே நகரம் அழிக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த இறைவாக்கு நிபந்தனையுடன் கூடிய ஒரு இறைவாக்கு. என்ன நிபந்தனை என்றால், மக்கள் மனம் திரும்பினால் இந்த இறைவாக்கு நிறைவேறாது. மக்கள் மனம் திரும்பாமல் போனால் இந்த இறைவாக்கு நிறைவேறும் என்ற நிபந்தனையுடன் கூடிய ஒரு இறைவாக்கு இந்த இறைவாக்கு. இந்த இறைவாக்கு நிறைவேறிவிடக் கூடாது என்பது யோனாவினுடைய எண்ணம். நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக யோனா காத்திருக்க இருக்கிறார். இனிமே மக்கள் இந்த இறைவாக்கு நிறைவேறக்கூடாது, அந்த இறைவாக்குக்கு பின்பாக இருக்கின்ற கடவுளின் திருமுலம் என்பது நாம் மனம் திரும்ப வேண்டும், நாமும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு உகந்தவர்களாக கடவுளுடைய மீட்பு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நினிவே மக்கள், அசீரிய மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக, இஸ்ரேலின் கடவுள் இஸ்ரேலுக்கு மாத்திரம் அன்பு செலுத்துகின்றவர் அல்ல, நமக்கும் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அந்த இரக்கமுள்ள கடவுளுடைய அழைப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இரக்கமுள்ள கடவுளின் அந்த கனிவான அழைப்புக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த நினைவே மக்களுக்குள்ளாக வந்தது. இந்த நிபந்தனையுடன் கூடிய இறைவாக்கு மனம் திரும்பாமல் போனால் நிறைவேறும் என்ற இந்த நிபந்தனையுடன் கூடிய இறைவாக்கு இந்த யோனா இறைவாக்கு நூலுக்குள்ளாக இருந்து பார்ப்போமானால் அது நிறைவேறவில்லை என்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த நேரத்திலே யோனாவினுடைய இறைவாக்கு செய்திக்கு இந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மனம் திரும்பாமல் இருந்திருந்தால் கடவுளின் கருணையை, கடவுளின் இரக்கத்தை, கடவுளினுடைய பாதுகாப்பை, கடவுளின் பராமரிப்பை, அவருடைய அருள் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த இறைவாக்கு நமக்கு உணர்த்துகின்றது. கடவுள் வாழ்வருகின்ற கடவுள், மீட்பருகின்ற கடவுள், வழிநடத்துகின்ற கடவுள், விடுதலை அருளுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆனால் அது வெறுமனே இலவசமாக கொடுக்கப்படுவதில்லை, அதற்காக ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அந்த விலை என்னவென்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். The cost of discipleship என்பது பல வகை உடையது. அவருடைய ஊழியர்களுக்கும் அவருடைய இறைவாக்கினர்களுக்கும் திருப்பணி விடையாளர்களுக்கும் அது பாடுகள் நிறைந்தது. இங்கே கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற மக்களுக்கு மனம் திரும்புவதற்கான அழைப்பை கொடுக்கின்றது. கடவுளின் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், டிட்ரிச் பானாஃபர் என்கின்ற இறையிலாளர் சொல்லுகிற போது த சீப் கிரேஸ் என்று ஒரு இறையிலை வடிவமைக்கிறார். விலையற்ற கடவுளின் அருள், விலை மதிப்பு குறைவானதாக மனிதராலே புரிந்து கொள்ளப்படுகின்ற கடவுளின் அருள். இந்த சீப் கிரேஸ்
இந்த விலை மதிப்பற்ற மதிப்பு குறைவான கடவுளின் அருள் என்று பார்க்கின்ற மனநிலை மாற வேண்டும். கடவுளினுடைய இரக்கம் நமக்கு இலவசமானது, ஆனால் ஒரு நிபந்தனை உடையது. அந்த நிபந்தனை என்னவென்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டொழித்து மனம் திரும்பி கடவுளினுடைய திருவுளத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கடவுளின் திருமுனையிலே வந்து நிற்போமானால் கடவுளின் இரக்கம் நமக்கு இலவசமானது, விலை மதிப்பற்றது. கடவுளினுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனால் அவருக்கு கருணை பாராட்ட மாட்டார். கடவுள் அவர்களுக்கு கருணை காட்ட மாட்டார், இரக்கம் பாராட்ட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு என்பது மனம் திரும்புதலுக்கானது. மனம் திரும்புதலுக்கென்று அவர் தருளுகின்ற செய்தி என்னவென்றால், நமக்காக மனம் திரும்புதலின் செய்தியை இறைவாக்கினர் வழியாக அனுப்புகிறார். கடவுளுடைய ஊழியர்கள் வழியாக நீங்கள் மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை கடவுள் அனுப்புகிறார். அதுதான் முதலாவது கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு. கடவுள் முன்னறிவிப்பு இன்றியோ எச்சரிக்கை கொடுக்காமலோ எந்த மனிதரையும் அழிப்பவர் அல்ல. முதலாவது அவர் எச்சரிப்பை கொடுப்பார், முன்னறிவிப்பார். நீங்கள் பாபம் செய்கிறீர்கள், நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற முன்னறிவிப்பை கொடுப்பார். அந்த முன்னறிவிப்பு, அந்த இறைவாக்கு, மனம் திரும்புவதற்கான அழைப்பு, அந்த எச்சரிப்பு, இதை நாம் உணராமல், கேட்டும் கேளாமல், கீழ்ப்படியாமல் நோவா காலத்தினுடைய மக்களைப் போல சோதாம் குமாராவிலே லோத்தினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் போன மக்கள், அபிரகாமனுடைய வார்த்தைக்கு, அபிரகாமனுடைய வேண்டுதலுக்கு பாத்திரமில்லாமல் போன அந்த மக்களைப் போல இந்த நினைவே மக்கள் மாத்திரமல்ல, நாமும் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் அழிக்கின்ற கடவுளாக இருக்க விரும்பியிருந்தால் நேரடியாக நினைவே நகரத்தை அழித்திருப்பார். கடவுள் அழிக்கின்ற கடவுள் அல்ல, யெகோவா கடவுள் அழிக்கின்ற கடவுள் அல்ல. அவர் வாழ்வளிக்கின்ற கடவுள், அவர் இரக்கம் பாராட்டுகின்ற கடவுள். ஆகவேதான் இஸ்ரேல் அல்லாத மக்களை இந்த நினைவே மக்கள் தாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற அவருடைய அடியவர்களுக்கு, அவருடைய சந்ததியாருக்கு, வழிமரபினருக்கு இடையூறாகவும் எல்லா காலங்களிலும் தொந்தரவாகவும் எதிரிகளாகவும் இருக்கின்ற இந்த நினைவே மக்களை மனம் திரும்புவதற்கு கடவுள் அழைப்பு கொடுக்கிறார். அவர்களும் மீட்பு பெற வேண்டும், அவர்கள் மனம் திரும்பி கடவுளினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவே இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமும், வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணமும் கடவுளாகிய ஆண்டவருக்கு இருந்தது. இங்கே மனம் திரும்புதல் என்பது கடவுளின் மீட்பு திட்டத்திற்குள்ளே ஒரு பகுதியாக இருப்பதனாலே தான் எல்லா காலங்களிலுமே தம்முடைய ஊழியர்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அவர் மீட்பளிக்கின்ற பணியை செய்து கொண்டே இருக்கிறார். எந்த அருளுரையும், எந்த கற்பித்தலும் மீட்புக்கானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புவதற்காக நாம் கற்பிக்கப்படவும் கடவுளின் வார்த்தைகளை அருளுரையாக கேட்கவும் வேண்டும். இன்றைக்கு பலருக்கு பலவிதமான ஐயங்கள் இருக்கிறது. புது உடன்படிக்கை நூலிலே திருத்தூதனாகிய பவுல் சொல்லுகின்ற போது, கடவுளை நம்புவதற்கு கடவுளின் வார்த்தை இன்றியமையாதது. அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்,
அறிவியல் தான் நம்மை பாதுகாக்கும். கடவுளின் வார்த்தை வீணானது, கடவுள் நம்பிக்கை என்பது வீணானது என்று சமய நம்பிக்கையற்ற மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளும் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் நம்மை நம்முடைய வாழ்வை இன்னொரு படிக்கு முன்னெடுத்து வைக்க நமக்கு உதவிடும். அப்ப கடவுளின் வார்த்தை நமக்கு அவசியமான ஒன்று. கடவுளை நம்புவதற்கு கடவுளின் வார்த்தை இன்றியமையாதது. கடவுளின் வார்த்தையின்றி கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. ஒருவரையும் நம்பிக்கை கொள்ள செய்தல் முடியாது. ஆகவே கடவுளின் வார்த்தை அறிவித்தாக வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்டாக வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நினைவே மக்கள் கேட்காமல் போயிருந்தால் அவர்கள் மனம் திரும்ப இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் கேள்வியுற்றிருக்க மாட்டார்கள், அவர்கள் அழிவுற்றிருப்பார்கள். ஆனால் அறிவிப்பதற்கு ஆட்கள் வேண்டும், அதை மக்கள் கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் கடவுள் தம்முடைய முழு நிறைவான அருளை இந்த மனுக்குலத்தின் மீது விளங்க செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அறிவிப்பதை நாம் கேட்க வேண்டும். கேட்கும் போதுதான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு என்பது திருத்தூதுவராகிய பவுலுடைய வார்த்தை. எதற்காக நாம் கேட்க வேண்டும்? யோனாவினுடைய வார்த்தையை நினைவே மக்கள் கேட்க வேண்டும். கேட்டால் அவர்களுக்கு வாழும். கேட்க கூடாது என்று யோனா எண்ணுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலின் சார்பாக யோனா இருக்கின்றார். ஆனால் கடவுள் நடுநிலை தவறாத நீதியின் கடவுளாய் இருக்கிறார். கடவுள் அருளுகின்ற நீதி என்பது கடவுள் அருளுகின்ற அவருடைய அமைதி ஆசீர்வாதம் என்பது எல்லாருக்குமானது. ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகின்றவர் அல்ல. ஒருவரை ஆசீர்வதித்து மற்றொருவரை சபித்து போடுகின்ற கடவுள் அல்ல. கடவுள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுளாக இருக்கிறார். இங்கே யோனாவினுடைய எண்ணம் இஸ்ரவேலை மட்டுமே கடவுள் பாதுகாக்க வேண்டும், இஸ்ரவேலுக்கு மட்டுமே கடவுளுடைய இரக்கம் வெளிப்பட வேண்டும் என்று யோனா விரும்புகின்றார். ஆனால் கடவுள் எல்லாருக்குமான கடவுள் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகின்றார், நிலைநிறுத்துகின்றார். நான் எல்லாருக்குமான ஆண்டவர் என்பதை இங்கே ஆண்டவர் இந்த நினைவே மக்கள் மன்னம் திரும்புகின்ற செயலின் வழியாக, அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற செயலின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். எதற்காக யோனா பயந்தாரோ, ஐந்தாவது திருமொழியிலே பார்த்தோமானால் யோனா அஞ்சுகிறார். எதற்காக யோனா அஞ்சினாரோ அது நடந்துவிட்டது. என்னவென்றால் கடவுள் நினைவே மக்களை அழிக்காமல் விட்டுவிடுவார், அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார் என்று யோனா எண்ணினார். அது நடந்துவிட்டது. நினைவே நகரத்தை அழிக்காமல் கடவுள் விட்டுவிட்டார் என்பதை ஐந்தாவது திருமொழியிலே படிக்கின்றோம். இதனுடைய அந்த நிறைவேறுதல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தோமானால் நான்காம் பிரிவு 1-3 திருமொழிகளே அதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுதாமே நினைவே மக்களினுடைய நேரின் செயலை மேற்கோள் காட்டுகிறார். கடவுள் விரும்புகின்ற இந்த திருமறையினுடைய மைய செய்தி எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும். எல்லாரும் வாழ்வு பெற வேண்டுமானால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமானால் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை செல்ல வேண்டும். எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை செல்ல வேண்டுமானால் நாம் அதை அறிவிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் 5 திருமொழிகளின் வழியாக இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
இந்த ஆண்டவர் இயேசுவுடைய மேற்கோள் காட்டுகின்ற அந்த நிகழ்வானது மத்தேயு ரட்சியர் நூல் 12 பிரிவு 41 திருமொழியிலும் லூக்கா ரட்சியர் நூல் 11 பிரிவு 30-32 திருமொழியிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் நற்செய்தி நூலின் வழியாக ஆண்டவர் இயேசுவுடைய அந்த உரையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற பணிக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அனைத்து மக்களும் மீட்படைவதற்காக நாம் இறைவேந்தில் ஏறெடுக்கவும் எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தகுந்த காலங்களிலே கடவுளுடைய வார்த்தையை தூய்மையான நற்செய்தியாய் அறிவிக்க வேண்டும். திருச்சபை திருப்பணியிலே இருக்கிறவர்கள் திருவார்த்தையை அரசியல் படுத்தாமல் நம்முடைய ஒருதலை பட்சமான மனநிலைக்கு உட்படுத்தி திருமறையை கற்பிக்காமல் மக்கள் வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக நாம் இறைவார்த்தையை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு சமயத்தாருக்கு வாழ்வும் மற்றவர்களுக்கு வாழ்வின்மையையும் கொடுக்கத்தக்கதாக திருமறையின் வார்த்தையை கற்பிக்க கூடாது. அனைத்து மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்கான நல்ல நற்செய்திகளை திருமறைக்குள்ளாக இருந்து எடுத்து பயன்படுத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். பொல்லாத வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், விவாதங்களை நடத்தி அறிவு பகுத்தறிவை வெளிப்படுத்துவதாக நினைத்து இறை மக்களை மற்றொருவிலிருந்து வழிவிலக செய்கின்ற ஒன்றிப்பிலிருந்து பிரிவினைக்கு வழிநடத்துகின்ற விதமாக திருமறையை பயன்படுத்தக்கூடாது. கடவுளின் திருவுளம் எல்லாரும் தம்முடைய மக்கள் என்று ஆண்டவர் எண்ணுகிறார். ஆகவே அந்த விதமான எண்ணமே நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அருகின்ற நிறைவான ஆற்றலும் அருளும் சுகமும் பெறணும். நம்மிலே நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசிரித்து வழி காப்பதாக ஆமே. கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திராக அன்பின் கடவுளே, இந்த அருமையான நல்ல நாளிலும் உம்முடைய திருமறையினுடைய மறைவுகளை விளங்கிக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்தபடினால் நன்றி படைகிறோம். தொடர்ந்து இந்த யோனா இறைவாக்கினுடைய மறைபொருள்களை விளங்கிக் கொள்ள ஆண்டவர் ஆவியான வழியாக உதவி செய்கிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமீன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தை மாயும் கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிருஷ்ணனுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானவருடைய வல்லமையில பாதுகாப்பும் பராமரிப்பும் மாராதனைக்கு உடன்படிக்கும் உறவு வாய்க்கும் அழைத்தோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் அனைவரிலும் நீடத்தில் இருந்து வேலை காப்பணமாக ஆமீன். நாத்துமாவே கத்தரை தோத்தரி எல்லோருமே பரிசுத்த நாமத்தையும் தோத்தரி நாத்துமாவே கத்தரை தோத்தரி கத்த செய்த சகல உபாதங்களையும் உணவாதே ஆமீன். அனைவருக்கும் தோத்தரி.